அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வி லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலா நான் ஏற்கனவே என்னோட சேனலில் வந்து போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவோட லிங்க்கை நான் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வி லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் டோட்டலாக நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கீங்க, அந்த டேட்டாஸில் வந்து குறிப்பிட்ட டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளார ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே 101 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அதோட டேட்டாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து 104 நான் டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ப்ளாயி ஐடி 104 என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நான் 102 நான் டைப் பண்ணுறேன், 102 டைப் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா 102 என்ன இருக்கோ அது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 1000 டேட்டா 2000 டேட்டா வச்சுருக்கீங்க, ஒரு எம்ப்ளாயியோட டேட்டாஸ் வச்சுருக்கீங்க, அதில் வந்து எந்த எம்ப்ளாயியோட டேட்டா வேணும், நம்பர் போட்டாவே அவங்களோட டேட்டாஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த விலுக் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடு, இன்னொன்று வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ 103, 104 நான் இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணுறதுல செலக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக மாறுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் வேணால் வச்சுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 டேட்டாஸ் மட்டும் வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபார்முலா கொடுக்கறதுக்காக சும்மா 101 நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடிங்கிற இடத்த நான் டைப் பண்ணேன், என்ன எம்ப்ளாயி ஐடி டைப் பண்ணாலும் அந்த எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்த நீங்கள் விட்டுருங்க, ஃபஸ்ட்டு காலமும் விட்டுருங்க எம்ப்ளாயி ஐடிங்கிற இடத்துல. ஸோ ரெண்டாவது காலம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம். ஸோ எம்ப்ளாயி ஐடி இப்படி இருந்ததுன்னா எம்ப்ளாயி நேம் என்னென்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு வி லுக் அப் அப்படின்னு சொல்லி வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லுக் அப் வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன இருக்கணும், இருந்தால் என்ன டேட்டா வரணும் அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து கேட்குது. ஸோ லுக்கப் வேல்யூனா இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேபிள் அரே. டேபிள் அரேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டாவில் இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. ஸோ இதுதான் அந்த டேட்டா. ஸோ அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து டேபிள் அரே. இப்போ நீங்கள் எத்தனை டேட்டா வச்சுருக்கீங்களோ அத்தனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்துருச்சு. கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு அதுக்கடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டாவில் எத்தனாவது டேட்டா வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நீங்கள் இந்த டேபிள் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டேபிளில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு காலம், இது செகண்டு காலம், இது தேர்டு காலம், இது ஃபோர்த்து காலம், இது ஃபிஃப்த்து காலம். ஸோ இதில் வந்து ரெண்டாவது காலம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 கொடுங்க. ஸோ ரெண்டாவது காலம் எடுத்துக்கணும்னா 2 கொடுங்க, மூணாவது காலம் எடுத்துக்கணும்னா 3 கொடுங்க. இந்த செலக்ட் பண்ண டேட்டாவில் இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்டு காலம். இந்த எக்ஸலில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு காலம்னு எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டாவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ வெளியில் இருக்கிற இந்த காலத்தை எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டாவில் இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்டு காலம், இது தேர்டு காலம், இது ஃபோர்த்து காலம், இது ஃபிஃப்த்து காலம். ஸோ அதில் செகண்டு காலமில் இருக்கிறது தான் எனக்கு வரணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன் காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறதுல. ஸோ கமா கொடுத்துட்டு ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து மேட்ச் ஆகும், ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபால்ஸ்னே கொடுங்க. கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா நேம் வந்து வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இப்போ 2 பதிலாக 3 நான் இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூவில் வந்து உங்களுக்கு வந்து காலம் 1, காலம் 2, காலம் 3. காலம் 3 என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து காலம் 2 இருக்கிறதா வேணும், அதனால் நான் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தோன்னே எம்ப்ளாயி நேம் வந்து வந்துருச்சு. ஸோ இது ஏற்கனவே ஃபார்முலா போட்டிருக்கோம், இதுக்கு நேராக தான் இது இருக்குது. ஸோ அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு நேராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் வச்சுருக்கிற டேட்டாவும் அவுட் புட்டும் வேறு இடத்துல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிரமம். வேல்யூ வந்து காலம்லேயும் அவுட் புட் வந்து ரோலையும் இருந்ததுன்னா நீங்கள் பண்ண முடியாது. வேல்யூமும் காலத்தில் அவுட்புட்டும் காலத்தில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ ட்ராக்கும் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போய் ஃபார்முலாவும் கொடுத்துக்கலாம். அதே வந்து
இந்த எம்ப்ளாயி ஐடி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேபிள் காலம் செலக்ட் பண்ணணும். இப்போ எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணணும், இந்த டேபிள் காலம் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ராக் பண்ணுறப்ப நான் இந்த இடத்துல இந்த டேபிள் அரேங்கிற இடத்துல லாக் பண்ண முடியேன். பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் டேட்டா வந்து இங்கேருந்து எடுக்கணும், எம்ப்ளாயி ஐடியிலேருந்து எடுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் தான் ஈக்குவல் கொடுத்துட்டு வி லுக்கப் கொடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ கொடுங்க, கமா கொடுத்துட்டு டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணாவது காலத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் வரணும்னா த்ரீ கொடுங்க. அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள், வந்துடும். ஸோ இதே போல் அடுத்த பிளட் குரூப் போடுறோம், அதே வி லுக்கப் போடுறோம், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறோம், லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணுறோம், கமா கொடுக்குறோம், டோட்டல் டேட்டாவை செலக்ட் பண்ணுறோம், கமா கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர்த்து லைனில் தான் பிளட் குரூப் இருக்குது. ஸோ அதனால் ஃபோர்த் காலமில் தான் கொடுக்குறோம். அதுக்கடுத்து ஃபால்ஸ் கொடுக்குறோம், க்ளோஸ் பிளட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். ஸோ அதே போல் தான் ஃபோன் நம்பரும், அதே வி லுக்கப் கொடுக்குறோம், ஓப்பன் பேக்கெட் கொடுக்குறோம், வேல்யூ செலக்ட் பண்ணுறோம், கமா கொடுக்குறோம், டேட்டாவை செலக்ட் பண்ணுறோம், கமா கொடுக்குறோம். இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபிஃப்த்து காலமில் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ ஃபைவ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபால்ஸ் கொடுக்குறோம், க்ளோஸ் பேக்கெட் கொடுக்குறோம், என்டர் கொடுக்குறோம். ஸோ வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து டேட்டாஸ் ஏதாவது மாற்றணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஒன் ஆர் த்ரீனை கொடுத்தனா ஒன் ஆர் த்ரீ என்ன இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மெத்தேடு. அந்த ரெண்டாவது மெத்தேடில் வந்து அதே ஃபார்முலா கொடுத்து நான் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து எம்ப்ளாயி ஐடிங்கிறது மட்டும் ட்ராக் டவுன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல போயிட்டு டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் போவேன். டேட்டா வேலிடேஷன் போய்ட்டு டேட்டா வேலிடேஷன் கொடுங்க. ஸோ இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற டேப்பில் வந்து கீழே வந்து எனி வேல்யூ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதில் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே சைடில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வேல்யூலாம் வந்து எனக்கு ட்ராக் டவுனில் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன வேல்யூ வரணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓகே பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓகே பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ட்ராக் டவுன் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதோட அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூ இருந்ததுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து வி லுக்கப்பில் வந்து ரெண்டு விதமான ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் அடுத்த சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.